ஏற்ற காலம், என் வாழ்க்கை தரம் இன்னும் ஏன் உயரவில்லை? இந்த சாதாரண நிலைமையிலிருந்து என் வாழ்க்கை என்று மாறும் என்று நினைக்கின்றீர்களா? தேவன் தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ராஜாவாக அபிஷேகம் செய்தார். ஊர் அறிய அல்ல, நான்கு சுவற்றுக்குள்ளாக. தாவீதின் குடும்பத்தாரை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது. ராஜாவாக அபிஷேகம் செய்த பின்னரும் தாவீது தொடர்ந்து ஆடுகளை மேய்த்துக்கொண்டு தன் காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ராஜாவாகுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது. அன்று தன் அண்ணன்களுக்கு உணவு கொடுத்து விசாரிக்கத்தான் தாவீது போர்க்களத்திற்கு தன் தந்தையால் அனுப்பப்பட்டார். அன்று கோலியாத்தை கொன்று திடீரென்று ஒரே நாளில் பிரபலமானவராகவும் புகழ் பெற்றவராகவும் மாறிவிட்டார். ராஜாவாகிய சவுல் தன் மகளை கொடுத்து தாவீதை மருமகனாக்கிக் கொள்ள முன்வந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! சற்று யோசித்து பார்ப்போமேயானால், தன் அண்ணன்களுக்கு உணவு எடுத்து செல்லும் அந்த சாதாரண வேலையை அன்று தாவீது செய்ய மறுத்து போர்க்களத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் அற்புதத்தின் அந்த தருணத்தை தாவீது இழந்திருக்க கூடும். ஆனால் தாவீதோ அப்படி அற்பமாக எண்ணவில்லை. மாறாக கொடுக்கப்பட்ட எல்லா வேலையிலும் அவர் உண்மையாயிருந்தார். நீங்களும் கூட, எனக்கென்று பெரிய கனவுகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்கின்றது, நான் ஏன் இந்த சிறிய நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? நீங்கள் இருக்கும் இந்த நிலையிலிருந்து எந்த நாள் எந்த நேரம் தேவன் உங்களை உயர்த்துவார் என்று அறிந்து கொள்வது மிகவும் கடினம். ஒருவேளை மிகவும் சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஒன்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த வேலை செய்தாலும் முழு மனதோடும் உற்சாகத்தோடும் உண்மைத்தன்மையோடும் செய்யும் பொழுது நமக்கும் அந்த அற்புதத்தின் தருணத்தை தேவன் தருவது மிகவும் நிச்சயம். ஏனென்றால் வேதம் 1 பேதுரு 5:6 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவன் தாமே ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவாராக.